கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீல் இன்டர்ஃபேஸஸ் வந்து இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து என்ன கேட்டீங்க? இல்லை இல்லை, இந்த எக்ஸாம்பிள் வந்து நாம் இப்போ பார்ப்போம். இதாவது நீல் இன்டர்ஃபேஸஸ் பற்றின ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம லாஸ்ட் செஷனில் பற்றி இன்டர்ஃபேஸஸ் பற்றி எல்லாம் வந்து நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து இப்போ வந்து நீல் இன்டர்ஃபேஸஸ்னா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறேன், ஆடபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸு. இது மியூட் பண்ணிக்கிறீங்களா? அது மியூட் பண்ணல. ஓகே ஓகே. ஸோ இந்த ஆடபிள் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கொடுக்குறோம். இந்த ஆட் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ அப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு மெத்தடை நான் எழுதுறேன். இந்த ஆடர்ன்ற ஸ்ட்ரக்ட்க்கு வந்து ஒரு ஆட் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை எழுதுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து ஆக்சுவலாக இந்த ஆடபிள் இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஒரு பர்டிகுலர் விஷயம் நான் என்ன செக் பண்ணுறேன்னா, இந்த செல்ஃப் வந்து நில்லா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். சப்போஸ் இந்த செல்ஃப் வந்து நில்லா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்து அப்படியே நான் ஜீரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். இதே இந்த செல்ஃப் வந்து வேல்யூ இருந்ததுன்னா, இதாவது இந்த செல்ஃபில் வந்து எதுவுமே இல்லைன்னா ஜீரோவில் ஜீரோவையும் அனுப்புகிற வேல்யூவையும் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இந்த செல்ஃப் டாட் ஏவையும் பியும் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ஃபங்க்ஷன், இது வந்து மெத்தடு, இந்த ஸ்ட்ரக்டுக்கு உண்டான மெத்தடு, இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். இந்த நார்மல் ஃபங்க்ஷனில் வந்து ரெண்டு இது இன்புட் வாங்குறேன். ஒன்று வந்து இந்த ஆடபிள் இன்டர்ஃபேஸ் ஒன்று வாங்குறேன், அடுத்து வந்து பி வந்து இந்த UN64 அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் வாங்கி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆடபிள் வந்து அந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஜென்ரல் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த பர்டிகுலர் மெத்தடை வந்து நான் கால் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆடர்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, நான் ஆப்ஜெக்டே வந்து கிரியேட் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து வேரியபிளை மட்டும் இங்கே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து வேரியபிளை, அதாவது பாயிண்டர் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஸ்ட்ரக்டுக்கு உண்டான ஒரு பாயிண்டர் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஆடுன்ற ஜென்ரல் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். ஆடுன்னு கொடுத்துட்டு இங்கே ஆடர்னு கொடுத்து 10 அனுப்புகிறேன் இந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம நார்மலாக என்ன பண்ணோம்னா, ஒரு ஸ்ட்ரக்டோட மெத்தடை கால் பண்ணணும்னா நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணணும், அப்போ தான் வந்து மெத்தடை வந்து கால் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து ஒரு ஸ்ட்ரக்டுக்கு உண்டான மெத்தடை கால் பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த இன்ஸ்டன்ஸ், அதாவது இந்த அந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து தான் வந்து அந்த மெத்தடை வந்து கால் பண்ணுவோம் நார்னா. பட் ஆனால் அங்கே வந்து ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணலை, ஜஸ்ட் வந்து அந்த வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கால் பண்ணுறேன் இந்த இடத்துல ஆடர்னு சொல்லிட்டு. இந்த ஆடுன்ற இது கால் பண்ணி இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ஜென்ரல் ஃபங்க்ஷனை கால் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த ஆடர் டாட் ஆட் வித் மீன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணலைன்னாலும் இந்த மெத்தட் வந்து ஆக்சுவலாக வந்து கால் ஆகும். ஸோ கால் ஆகி அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணும். நான் இப்போ வந்து கம்பைல் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வேல்யூ வந்து வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கால்க்கு வந்து 10 வந்திருக்கு, அதே மாதிரி செகண்ட் கால்க்கு வந்து 20 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். ஏன்னா செல்ஃப் வந்து நல் இங்கே வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டுமே கிரியேட் பண்ணலை, கிரியேட் பண்ணாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மெத்தடை கால் பண்ணுறோம். இருந்தாலும் வந்து அந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான் வந்து இங்கே கான்செப்ட், அதாவது நில் இன்டர்ஃபேஸஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அப்படின்னா என்னன்னா,
ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி தான் வந்து ஒரு மெத்தடை கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே கூட கால் பண்ணலாம், டைரெக்டாக கூட கால் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இங்கே கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது நார்மலாக வந்து சிப்ளஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். அதேமாதிரி ஜாவாவில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ் இருக்குன்னா கிளாஸ்க்குள்ளே ஸ்டாட்டிக்ஸ் மெத்தட் வச்சுக்கலாம். அந்த ஸ்டாட்டிக் மெத்தடில் வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கூட டைரெக்டாக கூட அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து கோலாங்கில் வந்து இங்கே இருக்கிற அந்த நில் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா உங்களுக்கு? ஆ புரியுது. இப்போ ஸ்டாட்டிக்னா ரெண்டு வச்சுக்காம இது மாதிரியே ஜஸ்ட்டு அதாவது அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் அந்த வேரியபிள் மட்டும் தான் டிக்ளேர் பண்ணியிருப்பேன், உடனே டக்குன்னு வந்து கால் பண்ணியிருப்பேன் அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து கால் பண்ணியிருப்பேன். ஓகே, ஆனால் கிரியேட் பண்ணால் அந்த மெத்தடில் அது நில்லா இருக்காது, அது மாதிரி போகணும். ஆமாம், இங்கே வந்து சப்போஸ் இங்கே கிரியேட் பண்ணிவிட்டு நான் கால் பண்ணுறேன்னா வேறு மாதிரி வரும். இங்கே பாருங்க, ஸோ இது மாதிரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களா, இது மாதிரி வைக்கிறீங்க, இது மாதிரி வச்சுட்டு நான் இங்கே கால் பண்ணோம்னா சப்போஸ் நான் உள்ளே வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே, ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருப்போமா, இந்த ஃப்ளோ போகுதா இல்லை இந்த ஃப்ளோ போகுதான்னு பார்ப்போம். இங்கே வந்து F59 ஸோ இப்படி நான் ப்ரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களா, இது மாதிரி கோடை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன இதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ரெண்டு காலில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த நில் வந்து கால் ஆகுது, நில் செல்ஃப் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஆனால் ரெண்டாவது ரெண்டு காலில் வந்து பார்த்தீங்கன்னா நில் வந்து பிரிண்ட் ஆகல. ஓகேங்களா? புரியுது புரியுது. ஸோ இதுதான் வந்து இந்த நில் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு உண்டான ஒரு கோடு இது. ஓகே, நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போவோம். அடுத்து வந்து ஜென்ரிக்ஸ் வந்து கோலங்களை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஸோ ஜென்ரிக்ஸும் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஆடர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து UN64 ஆடர்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். இந்த ஆடர் இன்டர்ஃபேஸில் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா இங்கே எனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை வந்து இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ எனின்னு இருக்குது, அதேமாதிரி ரிட்டனும் வந்து பார்த்திங்கன்னா எனின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு UN64 ஆடரை வந்து கிரியேட் பண்ணுறேன். அது வந்து என்ன பண்ணோம்னா அதோட இன்டர்னல் ஏன்ற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா UN64 ஆட் வித் மீன்ற அந்த ஃபங்க்ஷன் காலில் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் அந்த வேல்யூ பீன்ற வேல்யூவை ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஆனால் இது வந்து என்னோட மெயின் கிளாஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா UN64 இல்லையா. ஸோ அதாவது UN64 மட்டும்தான் வந்து நான் ஆட் பண்ணணும். அதுதான் வந்து இங்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த பீன்றது வந்து எனின்னு வருது இல்லையா. ஸோ எனியோட அண்டர்லைன் ஆப்ஜெக்ட் வந்து என்ன டைப்புன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். அந்த டைப்போட அந்த அசஷன் சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்துருப்போம். அசஷன் அண்டர்லைன் ஒரு இன்டர்ஃபேஸ் வருதுன்னா அதோட அண்டர்லைன் டைப் வந்து இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். அந்த மாதிரி செக் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல UN64 வந்து நான் செக் பண்ணுறேன். அப்படி UN64 எஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை ஆட் பண்ணி நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து வேல்யூவை ஆட் பண்ணி
அந்த ரிட்டர்ன் பண்றா, அப்படி இல்லைன்னாக்கா ஜீரோன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த இந்த யூஇன் 64 ஆர்டருக்கு உண்டான அந்த ஃபங்க்ஷனாலிட்டி. அதே மாதிரி ஃப்ளோட் 64 ஆர்டரும் வந்து இதே யூஇன் 64 ஆர்டர் தான், ஆனால் இது வந்து ஃப்ளோட் 64க்கு வந்து நான் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டு வந்து ரெண்டு ஸ்ட்ரக்ட் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரிக் ஃபங்க்ஷன். இந்த ஜென்ரிக் ஃபங்க்ஷன்ல வந்து நான் என்ன டிக்ளேர் பண்றேன்னா, இது வந்து இது இப்படிதான் வந்து இந்த டைப் வந்து டிக்ளேர் பண்றது. ஒரு ஜென்ரிக் ஃபங்க்ஷன்ல வந்து எப்படி டைப் டிக்ளேர் பண்ணோம்னா, என்ன என்ன டைப் ஏன்னு சொல்லிட்டு ஒரு டைப் வச்சுக்கிறோம், ஜென்ரிக் டைப்பு. அது வந்து ஆடபிள் இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பீன்றது வந்து எந்த டைப் ஆகணும்னா இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஏன்ற ஒரு டைப்பு, பீன்ற ஒரு டைப்பு. நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்க்குள்ள வந்து என்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு என்ன இன்புட் வாங்குறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏன்ற அந்த டைப் வந்து வாங்குறா, செகண்ட் வந்து பீன்ற டைப் வாங்கி ரிட்டர்ன் பண்ணுறதும் வந்து பீன்ற டைப் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ சின்ஸ் வந்து இந்த ஏன்ற டைப் வந்து ஆடபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இந்த ஆட் வித் மீ ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது ஆட் வித் மீ ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால தான் வந்து அதை ஆடபிள் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏ டாட் அதை நான் கால் பண்ணுறேன், ஆட் வித் மீ கால் பண்ணி அந்த பிஏ பாஸ் பண்ணுறேன். ஸோ பிஏ பாஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டைப் அசோசியேஷன் வச்சு ஓகே இங்கே வந்து பீன்றது தான் ரிட்டர்ன் பண்ணுறோம் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரல் ஃபங்க்ஷனை வந்து வச்சுருக்கேன் நான், ஓகேங்களா. ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த யூஇன் 64 ஆடர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். செகண்ட் வந்து பீன்றதுல வந்து ஒரு ஃப்ளோட் 64 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஜென்ரல் ஆட் ஃபங்க்ஷனை வந்து ஏ பாஸ் பண்ணி அதுக்கு உண்டான வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அப்புறம் அடுத்து வந்து பி வந்து பாஸ் பண்ணி அதுக்கு உண்டான வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி பாஸ் பண்ணும்போது இந்த ஆட் வித் ஆட்ன்ற ஜென்ரல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, அந்த ஆட் வித் மீ அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்டருக்கு உண்டான ஆட் வித் மீயை வந்து கால் பண்ணோம், கால் பண்ணி அந்த வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நார்மலாக நம்ம எப்படி சொல்றது, சி பிளஸ் பிளஸ்ல வந்து டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான் அந்த ஜென்ரிக்ஸ் கான்செப்ட். ஸோ நம்ம சின்ஸ் வந்து நம்ம இந்த ஜென்ரல் ஃபங்க்ஷனை வந்து ஆடுன்னு சொல்லிட்டு ரெண்டு முறை வந்து நம்ம ஃபங்க்ஷனை யூஇன் 64க்கு ஒரு முறையும் ஃப்ளோட் 64க்கு ஒரு முறையும் இது மாதிரி ஜென்ரல் ஃபங்க்ஷனை வந்து வைக்காம ஒரே ஜென்ரல் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு எத்தனை டைப்ஸ் ஆஃப் கிளாஸ்க்கும் வந்து இந்த ஒரே சேம் ஜென்ரல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் வந்து அந்த ஜென்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இது, ஓகேங்களா. ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வேல்யூ வந்து டன்னையும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 10+10 வந்து ஆட் பண்ணும்போது இங்கே 20 வந்துருச்சு. அடுத்து வந்து 10.20 9.80 வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 20 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஜென்ரிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் மற்ற லாங்குவேஜில் பண்ணுற மாதிரி. என்னென்னா நம்ம இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் வந்து இங்கே வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த வேல்யூ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஜென்ரிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து இந்த இடத்துல நாம் எழுதியிருக்கோம். அதாவது இந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஜென்ரிக்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், ஜென்ரிக்ஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஓரளவுக்கு புரியுது, ஆனால் இன்னும் ஆமான்னு சொல்லிட்டு இருந்துச்சு அந்த வேல்யூவை வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அந்த அதாவது என்ன்ற டைப்ல இருந்து ஃப்ளோட் 64 டைப்புக்கு வந்து கன்வெர்ட் ஆன வேல்யூ தான் இது. இந்த இடத்துல பீன்ற வேல்யூ வந்து எனி டைப்பாக வரும், ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த வீன்ற வேல்யூ வந்து ஃப்ளோட் 64 இருக்கும். டைப் இதோட டைப் வந்து ஃப்ளோட் 64, ஆனால் இதோட டைப் வந்து எனி.
ஓகேங்களா. ஸோ இந்த இப்போ சப்போஸ் வந்து நான் இந்த இடத்துல வந்து இது இது இல்லாமல் நான் வந்து டைரெக்டாக இந்த இடத்துல பீன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவைன்னா இங்கே பீன்றது தான் ஆட் பண்ணணும் நாம, கரெக்டுங்களா? ஆனால் நான் இந்த இடத்துல பீன்னு டைரெக்டாக கொடுத்தேன்னா அது வந்து எனக்கு எரர் த்ரோ பண்ணும், ஓகேங்களா? ஸோ என்ன எரர்னா இங்கே பாருங்கள், மிஸ்மேட்ச் டைப்புன்னு சொல்லிட்டு சொல்லுது பாருங்கள். இங்கே வந்து செல்ஃப் டாட் ஏன்றது வந்து ஃப்ளோட் 64, ஓகேங்களா? பீன்றது வந்து எனி, எனின்றது வந்து என்னன்னே தெரியாது நமக்கு, ஏதோ ஒரு டைப் அது, ஓகேங்களா? அதையும் அதையும் எப்படி உன்னால ஆட் பண்ண முடியும், அது வந்து ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு சொல்லிட்டு சொல்லுது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல அந்த பீன்ற எனின்ற வேல்யூவை வந்து ஆக்சுவல் அண்டர்லைன் வேல்யூவை வந்து நம்ம எடுக்கிறோம், வெளியே எடுக்கிறோம், ஓகே ஓகே ஓகேங்களா? எனின்றது வந்து ஒரு ராப்பர் மாதிரி, அது 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 என்ன வேணாலும் இருக்கலாம், அது என்ன டைப் வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? நமக்கு என்ன தேவைன்னா அந்த ஃப்ளோட் 64 தான் நமக்கு தேவை, ஏன்னா அதை அப்படி அதை அதை வச்சுதான் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த அண்டர்லைங்க வந்து எடுக்கிறோம் நம்ம, அந்த ராப்பர்ல இருந்து அந்த ஃப்ளோட் 64 வந்து எடுக்கிறோம், ஓகே ஓகே. அதுக்கோசரம் யூஸ் பண்ற அந்த விஷயம் தான் வந்து இந்த 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 மாதிரியான ஒரு ஒரு விஷயம். கோ ஸ்டைலோ அப்படியே வி கமாண்ட் போட்டா அப்படியே தூக்கி காஸ்ட் பண்ணி அந்த அசைன் பண்ணிரோம். ஆமா ஆமா. ஸோ இது வந்து இது வந்து டைப் அசெஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது என்ன டைப்பு அப்படி வச்சுட்டு அதோட வேல்யூவையும் நம்ம இங்கே கெட் பண்ணிக்கலாம், கீழே அதுக்கோசரம் யூஸ் பண்ணுறோம். அந்த டாட் பிராக்கெட்ல பி போட்டு அது காஸ்டிங் மாதிரி யாரு எந்த இடத்துல இருக்கு, இங்கேயா? இதுவா? ஆமா ஆமா, அது அது வந்து இங்க ரிட்டர்ன் பண்றது வந்து எனி, எனி தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஆனா நாம என்ன பண்றோம்னா இங்க ரிட்டர்ன் பண்றது வந்து எனி கிடையாது இல்லையா, இங்க வந்து நாம ரிட்டர்ன் பண்றது வந்து பின்ற ஒரு டைப் தான், ஓகேங்களா? பி பி இங்க வந்து நம்ம என்ன டிக்ளேர் பண்ணோம்னா பி வந்து எனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஆனா ஆக்சுவலா இங்க வந்து அலியாஸ் வச்சுட்டோம் நாம, இங்க அலியாஸ் அலியாஸ் மாதிரி இருக்கு கணக்கு, எனின்றது ஆக்சுவல் டைப்பு. ஆனா இந்த இடத்துல வந்து அதையே வந்து நம்ம அந்த பின்ற ஒரு அலியாஸா வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம் இந்த இடத்துல, ஓகே. ஸோ அந்த அலியாஸ் தானே ரிட்டர்ன் பண்ணணும், இந்த இடத்துல எனின்னு வச்சிருந்தாக்கா நம்ம அப்படியே அப்படியே வைக்கலாம், ஓகேங்களா? இங்க அப்படியே இருக்கலாம், பட் ஆனா நம்ம நாம எனின்னு வைக்கலையே, நம்ம இந்த இடத்துல பின்றது தானே ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பீன் ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம அந்த பீன்ற டைப் காஸ்டிங் வந்து நம்ம இங்க பண்ணணும், ஓகே. ஸோ அதுக்கோசரம் தான் வந்து இங்கே அந்த ஃபங்க்ஷன் வந்து வச்சு எழுதியிருக்கோம். இப்போ ரிசீவருக்கு இப்போ எனி தான் போகும், அவங்க தான் பார்த்து. ஆமா, அந்த டைப் டைப் பண்ணணுமோ? ஆமா, ஓகே ஓகே. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஜென்ரிக்ஸ் சும்மா நம்ம கோலங்களை யூஸ் பண்ண போக வேண்டியது. ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து நிறைய ஜென்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம நார்மலாக ப்ரோக்ராம் பண்ணும்போது நிறைய வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் சில சமயம் அதாவது இன்டர்ஃபேஸு அதாவது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும், கூட வந்து ரொம்ப நிறைய வந்து எழுத எல்லாமே வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு வரும்போது நம்ம ஜென்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜென்ரிக்ஸை வந்து நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவாய்ட் பண்ணுறது தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யூஸ்வலாக, ஓகே. ஸோ ஸோ அதுதான் இந்த ஜென்ரிக்ஸ்ன்ற இந்த கான்செப்ட் கொண்டான ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ அடுத்து வந்து நம்ம இன்னொரு அடுத்த டாபிக் வந்து போவோம். இதுதான் வந்து கோ ரொட்டீன்ஸ்க்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கோ ரொட்டீன்ஸ் அண்டு சேனல்ஸுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே பார்ப்போம், ஓகே. ஸோ ஆக்சுவலாக கோ லாங்லேயே வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த கோ ரொட்டீன்ஸை பற்றி தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கோ ரொட்டீன்ஸுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடலாமே. ஸோ ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன் இங்கே. ஓகேவா?
ஸோ இப்போ இந்த இந்த ஒரு ஃபங்க்ஷன் பாருங்க, இந்த இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் விட்டு மறந்துடுங்க, பட் ஆனால் இது இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மெயின் மெயின் ஃபங்க்ஷனை வந்து நான் ஒரு ஒரு கோ கோ ருட்டீனை வந்து கால் பண்ணுறேன். கோ ருட்டீனுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு ஃபார் லூப் வந்து போடுறேன். ஃபார் லூப் வந்து ஒன்றும் கிடையாது, நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 to 10, 0 to 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபார் லூப் தான் வந்து இந்த இடத்துல ஃபார் லூப் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, அந்த ஃபார் லூப் போட்டுட்டு இந்த கோ ரிட்டர்னை வந்து அப்படியே இங்கே வந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, கால் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் அதை அப்படியே மெயின் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இது இந்த 0 to 9 வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல கால் ஆகுமான்னு. ஆமாம், இந்த ஃபங்க்ஷன் இப்போ நான் இது கம்பைல் பண்ணாக்கா, கம்பைல் பண்ணி ரன் பண்ணாக்கா, நான் எனக்கு வந்து 0 to 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும்னு நான் தோணுதா, அந்த ஆகாதுன்னு சொல்லிட்டு தோணுது. அது அந்த மேக்னா என்ன, எனக்கு அதுதான் என்னன்னு புரியல. அதல விட்டுருங்க, அது மறந்துடுங்க, இந்த இந்த கமெண்ட் பண்ணதால விட்டுருங்க. இல்ல கமெண்ட் இல்ல இல்ல, நீங்க ரேஞ்சிலே போட்டுக்கிங்க மேக். அத கேக்குறேன், இதுவா? இது வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஒரு அரே வந்து கிரியேட் பண்றேன். ஓகே, அரே 1 to 10 சைஸ் இருக்கிற ஒரு அரே இது. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ அந்த 10 சைஸ் இருக்கிற அரேவை கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ரேஞ்ச் வந்து நான் கால் பண்ணுறேன். ரேஞ்சுனா என்ன? ஸோ ஒரு அரேவை கொடுத்துட்டு ரேஞ்சு நம்ம கால் பண்ணோம்னா அது என்ன பண்ணோம்னா, அந்த அரேவை இட்ரேட் பண்ணோம் இல்லையா, 0 to எத்தனை எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த ஒவ்வொரு வேல்யூ வந்து இட்ரேட் பண்ணோம் இல்லைங்களா? ஓகே ஓகே. ஸோ அந்த இட்ரேட் பண்ணிட்டு அதோட இண்டெக்ஸை வாங்கிக்கிறேன். 0 to 9 வரைக்கும் வரும் அந்த இண்டெக்ஸ். இங்கே வந்து 10 வரைக்கும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணோம், ஃபார் ஐ ஈக்குவல் டு 0, I less than 10, I plus plus, இப்படி போடுவோம் இல்ல நம்ம. சோ இதே தான் இங்க, இது இத வந்து இது மாதிரி பண்ணிருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ஓகே ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ இந்த இந்த விஷயம் வந்து இது ரன் பண்ணாக்கா 1 to 10 வந்து எனக்கு, சரி 0 to 9 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுமா ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? கால் பண்ணிட்டீங்கன்னா ஆகணும். சரி, நான் என்ன பண்றேன்னா, இதையும் வந்து கமாண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கமாண்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இந்த கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறோம்னா இப்போ என்ன ஆகும்? இப்போ பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ நமக்கு வந்து 0 to 9 வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதை இந்த இது மட்டும் அன்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? நார்மல் ஃபங்க்ஷன் இன்வெக்ஷனா ஆகணும். இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து க்ளோஷர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்செப்ட் இருக்காது, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அதாவது த்ரெட்டிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு த்ரெட். இது ஆக்சுவலாக கோரட்டிங்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் என்ன பண்றோம்னா, ஒரு க்ளோஷர். இது இந்த இந்த இது வந்து ஒரு க்ளோஷரு, அந்த க்ளோஷரை வந்து கால் பண்றோம். அப்போ எப்படி கால் பண்றோம்னா, ஜஸ்ட் வந்து ஒரு நியூ த்ரெட்டை வந்து இங்க வந்து கிரியேட் பண்றோம். கோன்னு சொல்லிட்டு ஒரு அந்த அந்த க்ளோஷரை கால் பண்றோம்னா ஒரு நியூ த்ரெட். அது ஆக்சுவலா ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ அப்போ நியூ த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணுறோம். நியூ த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு நம்ம அந்த அந்த புது த்ரெட்டில் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ வந்து கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் இப்போ ரன் பண்ணாக்கா வந்து நமக்கு என்ன என்ன ஆகும்னாக்கா, இந்த விஷயம் வந்து எதுவுமே வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணாது. ஆ ஓகே. ஏன் பிரிண்ட் பண்ணலை அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ரெகுலராக வந்து இந்த இது வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து, ஸோ இப்போ ரெகுலராக இருந்துச்சுன்னா மெயின் ஃபங்க்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்பை வந்து ரன் பண்ணோம். சின்ஸ் வந்து இது த்ரெட்டுன்றதுனால ஒரு புது த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த த்ரெட்டு முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். இந்த இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். மெயின் த்ரெட்டில் வந்து இந்த புது த்ரெட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலை. ஜஸ்ட் அந்த த்ரெட்டை மட்டும் இன்வோக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபுல் அந்த ஃபங்க்ஷனை வந்து மொத்தமே வந்து முடிஞ்சிருது, அந்த எக்ஸிகூஷனே வந்து முடிஞ்சிருது. த்ரெட்டை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு த்ரெட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஃபார் லூப் ரன் பண்ண விட்டுட்டு
மெயின் த்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறோம் இந்த இடத்துல. எதுவுமே வந்து நம்ம பண்ணல, அந்த அந்த இது த்ரெட்டு முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணவே இல்லை, ஓகேங்களா? அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த அந்த எக்ஸிபியூஷன் அந்த த்ரெட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு எக்ஸிபியூஷனே வந்து நடக்காமல் போகும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கல. சப் நம்ம என்ன பண்ணணும், அந்த அவுட்புட் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மெயின் அந்த சப் த்ரெட் இருக்கு இல்லைங்க, மெயின் த்ரெட் வந்து ரன் ஆகிட்டு என்ன பண்ணணும், அந்த சப் த்ரெட்டை கால் பண்ணிட்டு அதுக்கோசரம் வெயிட் பண்ணணும். அந்த சப் த்ரெட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நாம, ஓகேங்களா? வெயிட் பண்ணி தான் வந்து மெயின் த்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கோசரம் யூஸ் பண்ணுற அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெக்கானிசம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சேனல் அப்படின்ற ஒரு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நான் வெயிட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சேனல் அப்படின்னா என்னென்னா, கம்யூனிகேஷன் பிட்வீன் ரெண்டு த்ரெட்டு, ஓகேங்களா? மெயின் த்ரெட்டுக்கும் சப் த்ரெட்டுக்கும் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? இன்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த டைப் வச்சுக்கிட்டு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல ஏன் இன்ட்டுன்னு கொடுக்குறோம்னா, அந்த அந்த வேல்யூவை வந்து பாஸ் பண்ணுற இதுக்கு அக்செப்ட் பண்ணுற வேல்யூ வந்து எதுவாக இருக்கும்னா இன்டிஜராக மட்டும்தான் இருக்கும் இந்த இடத்துல, ஓகேங்களா? அதனால தான் வந்து அது இன்ட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து இந்த சப் த்ரெட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் லூப் ரன் பண்ணிவிட்டு ஃபார் லூப் முடியும் போது இந்த வெயிட்டில் வந்த அந்த சேனலில் வந்து ஜீரோன்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன் நான் இங்கே. ஸோ ஜீரோன்ற வேல்யூ வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து மெயின் த்ரெட்டில் என்ன பண்ணுறோம்னா, இந்த இது இந்த சேனல் இந்த த்ரெட்டில் அந்த சேனலில் வந்து வெயிட் பண்ணும் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த இதா ஏதாச்சும் வேல்யூ வர வரைக்கும் இந்த பிளாக் இருக்கு, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா, அப்படியே வந்து பிளாக் ஆகி நிற்கும். இந்த இந்த பர்டிகுலர் சேனலில் வேல்யூ வர வரைக்கும், ஏதாச்சும் ஒரு வேல்யூ வர வரைக்கும் அந்த இடத்துல வந்து அதை அந்த 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 லைனில் வந்து மெயின் த்ரெட் வந்து பிளாக் ஆகி நிற்கும், அப்படியே வந்து நிற்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த சப் த்ரெட் வந்து ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து இந்த ஃபார் லூப்லாம் முடிச்சுட்டு தான் வந்து இந்த இடத்துல ஃபைனலாக வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த சப் த்ரெட் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த விஷயம் வந்து முடிஞ்சு இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த ஜீரோன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்போ ரிட்டர்ன் பண்ண பிறகு தான் வந்து இந்த இடத்துல ஒரு வேல்யூ வந்து கெட் ஆகும், இந்த ரிட்டர்னுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து வேல்யூ வந்து வரும், ஓகேங்களா? ஸோ அப்படி வந்துட்டு பிறகுது நாம என்ன ஃபைனலாக என்ன பண்ணுறோம்னா, இந்த ப்ரிண்ட்டு வந்து பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஸோ இப்போ வந்து ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த 0 to 9 வந்து அழகாக வந்து கிடைக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டு ப்ரிண்ட் ஆஃப் வந்து கரெக்டாக வந்து ரன் ஆகி நிற்கும், ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியுதுங்களா, அந்த கோ ருட்டின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு? புரியுது. ஸோ வெயிட்ங்கிறது அந்த சேனல் நேம் மாதிரியா? ஆமா, வெயிட்ன்றது வந்து சேனல் நேம் மாதிரி. ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் பிட்வீன் ரெண்டு த்ரெட், ஓகேங்களா? நீங்க அதாவது உள்ள இருக்கிற உள்ள சப் த்ரெட்ல இருந்து மெயின் த்ரெட்டுக்கு வேல்யூ அமைச்சிக்கலாம், நீங்க மெயின் த்ரெட்ல இருந்தும் சப் த்ரெட்டுக்கு வந்து வேல்யூ அமைச்சிக்கலாம். இந்த வெயிட் மூலமா, இந்த சேனல் மூலமா எப்படி வேணாலும் நீங்க வேல்யூ அமைச்சிக்கலாம். போத் சைடு வந்து அது வர்க் ஆகும். ஓகே ஓகே. ஆனா நான் இப்போ இந்த என்னோட பர்பஸ் கோசரம் நான் இங்க ஒரே ஒரு சைடுல மட்டும் தான் வந்து நான் அந்த வேல்யூ வேற வந்து யூஸ் பண்றேன். அதாவது சப் த்ரெட்ல இருந்து மெயின் த்ரெட்டுக்கு வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. சேனல்ங்கறதே ஒரு கீவேர்டா? அது சேனல். ஆமா, சேன்ன்றது வந்து சேனல்னு அர்த்தம். மேக் மேக் வழியா தான் வந்து நம்ம சேனலை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே. அது வேற டைப்ல கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இன்ட் தான் வைக்கணும் இல்ல. இன்ட் தான் அவசியம் இல்ல. நம்ம வேற டைப்ல கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ இதுதான் வந்து இந்த சேனலுக்கு உண்டான ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். இது சேனல்லையும் கோ கோ ருட்டீனையும் சேனல்லையும் எப்படி வந்து நம்ம கம்பைனாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு சிம்பிளான ஒரு கோடு. ஓகே. ஸோ நம்ம அடுத்த கான்செப்ட் வந்து போவோம். ஸோ கோ ருட்டீன்ஸ் அண்ட் சேனல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். நம்ம செலக்ட் வந்து உண்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ செலக்டில் வந்து
போன இந்த கோ ரொட்டீன்ஸ் அண்ட் சேனல்ஸ் கொண்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுவும். ஆனால் இங்கே பாருங்க நான் என்ன பண்ணுறேன்ட்டு, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சேனல் வந்து வெயிட் ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து இன்டீஜர் சேனல் ஓகேங்களா. அதில் வந்து என்னென்ன வேல்யூ பாஸ் பண்ணலாம்னா இன்டீஜர் மட்டும்தான் வந்து அந்த இது வந்து பாஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஸோ நான் ஒரு கோ ரொட்டீனை வந்து இங்கே இன்வோக் பண்ணுறேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம்னா அதே ஃபார் லுக் தான், ஃபார் லுக் வந்து 1 to 100 வந்து இந்த பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது 1 மில்லி செகண்ட் வந்து நான் டிலே வந்து இந்த இடத்துல வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இந்த பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த 1 மில்லி செகண்ட் வந்து டிலே பண்ணுறேன் இங்கே. அப்புறம் வந்து வெயிட் அந்த ஃபைனலாக அந்த ஃபார்லம் முடிச்சுட்டு அந்த வெயிட் ஜீரோவில் வந்து 0 வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்புறம் வந்து வெயிட் ஒன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணிக்கிறேன் இங்கே ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு கோ ரொட்டீன் புதுசாக, இது ஒரு கோ ரொட்டீனு, இது ஒரு சப்த்ரெட்டு, இது ஒரு சப்த்ரெட் ஓகேங்களா. ஸோ இந்த சப்த்ரெட்லேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து இந்த ஃப்ளோட் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி நான் இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. வச்சுட்டு அதே மாதிரி ஸ்லீப் பண்ணுறேன், 1 மில்லி செகண்ட் வந்து ஸ்லீப் பண்ணுறேன். ஸோ ஆனால் இந்த இடத்துல சின்ஸ் வந்து இது வந்து பூலியன் சேனல் இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு வேல்யூ இது தான் வந்து பாஸ் பண்ணோம், ஒன்று ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது நான் வந்து இந்த ட்ரூ அப்படின்ற ஒரு வேல்யூவை வந்து நான் இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையுமே இப்போ போன டைம் வந்து பார்க்கும்போது நான் ஒரே ஒரு சப்த்ரெட் இருந்ததுனால நான் ஈஸியாக வந்து அந்த ஒரே ஒரு சப்த்ரெட்டுக்கு உண்டான வெயிட் சேனல் வச்சு நான் வெயிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு 2 சப்த்ரெட் இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த 2 சப்த்ரெட்டை எப்படி வந்து நம்ம வெயிட் பண்ணலாம், ரெண்டுத்துலேயும் வந்து எப்படி வந்து மெயின் த்ரெட்ல வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த செலக்ட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு ஓகேங்களா. செலக்ட்ன்ற ஒரு கான்செப்டை வச்சு தான் வந்து வெயிட் பண்ண முடியும். செலக்ட் எப்படின்னா அந்த ஸ்விட்ச்ன்ற நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுவும் வந்து செலக்ட் கேஸ்ன்றது வந்து செலக்ட் வந்து என்னன்னா இந்த கேஸ் ஏதாச்சும் ஒன்றுத்துல ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுதுன்னா அது இங்கே மெயினில் வந்து இன்வோக் ஆகும். ஸோ வெயிட் பண்ணிட்டு அதாவது பிளாக் ஆகி இந்த இடத்துல வந்து பிளாக் ஆகியிருக்கும், இந்த வெயிட் ஜீரோக்கோசரம் பிளாக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து வெயிட் ஒன்னுக்கு வந்து பிளாக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுக்குல ஏதாவது ஒரு இது வந்து வந்துச்சுனாலும் அந்த வேல்யூ வந்து இங்க அசைன் ஆகி இன்வோக் ஆகும், மெயின் த்ரெட்ல வந்து இன்வோக் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன்னா அந்த எப்பெல்லாம் வந்து இது இன்வோக் ஆகுதோ அப்ப வந்து இதை பிரிண்ட் பண்ணி சொல்லி நான் கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், இந்த வெயிட் கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சின்ஸ் வந்து நம்ம கிட்ட இந்த 2 த்ரெட் இருக்கிறதுனால இந்த வெயிட் கவுண்ட் வந்து 2 முறை, ஒரு முறை ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இன்வோக் ஆச்சுன்னா வெயிட் கவுண்ட் வந்து 1 வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே இந்த இடத்துல இன்வோக் ஆகுதுனாவே இந்த மெயின் இந்த வெயிட் ஜீரோ இந்த ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகே. இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த சப்த்ரெட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வெயிட் 1 வந்து இந்த இடத்துல இன்வோக் ஆகுதுன்னா இந்த சப்த்ரெட் வந்து முடிஞ்சிருச்சு, இந்த சப்த்ரெட் முடிஞ்சு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு சப்த்ரெட்டுமே முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும், நம்ம மெயின் த்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கோசரம் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த ஃபார் லூப் வந்து அப்படியே அந்த கண்டிஷன் வந்து எப்படி வைக்கிறேன்னா அந்த வெயிட் கவுண்ட் வந்து 2 வந்துச்சுனாவே அந்த ஃபார் லூப்பை வந்து கில் பண்ணிடு, க்ளோஸ் பண்ணிடு, அந்த ரன் பண்ணுறதை வந்து ஃபார் லூப்பை வந்து எக்ஸிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் த்ரெட்டை வந்து நான் அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கோசரம் அந்த இந்த அதாவது மல்டிபிள் வெயிட் பண்ணுறது அதாவது மல்டிபிள் கோ ரொட்டீன்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் வந்து இந்த செலக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, அதுக்கோசரம் தான் அதாவது இது நம்ம மெயின் த்ரெட்ல வந்து எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் க்ளோஸ் ஆனாக்கா இன்வால்வ் ஆகும் இந்த இடத்துல. ஸோ அதுக்கோசரம் நம்ம ரெண்டுத்துலையுமே வந்து வெயிட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த செலக்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், ரன் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க எல்லாமே வந்து மாறி மாறி இருக்கு பாருங்க. ஸோ 2 த்ரெட்டுமே வந்து என்ன பண்ணுதுன்னா வேல்யூவை வந்து மாற்றி மாற்றி பிரிண்ட் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 2 சப்த்ரெட்டை வச்சுக்கிட்டு ஒரு மெயின் த்ரெட்டை வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ரெட் பிரிண்ட் வந்து பண்ணுது, யார் வந்து இந்த வெயிட் ஜீரோ வந்து ஃபஸ்ட்டு வந்து முடியுது, வெயிட் ஜீரோ முடிஞ்சிட்டு அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. அப்புறம் வெயிட் 1 வந்து முடிஞ்சிருக்கு, முடிஞ்சு அந்த வேல்யூ வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகிருக்கு
ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த செலக்ட் செலக்ட்க்கு உண்டான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா, இது எப்படி எப்படி கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. செலக்ட்ங்கிறது சுவிட்ச் கேஸ் தானா? இல்லை இல்லை, சுவிச் கேஸ் கிடையாது. இது இது செலக்ட்ன்றது வேறு, சுவிட்ச் கேஸ்ன்றது வேறு. சிம்பிளராக இருக்கும், ஆனால் செலக்ட்ன்றது வந்து பர்டிகுலராக இந்த ஒரு விஷயத்துக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான். அதாவது இந்த மாதிரி மல்டிபிள் பிளாக்கிங் கோடு வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த செலக்ட்ன்றது. ஓகே, அப்போ ஸோ அது வந்து நிற்குமா, அப்படியே நிற்கும் இந்த மாதிரியா? ஆமாம், இந்த இடத்துல நிற்கும். இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு இதுக்கோசரம் வெயிட் பண்ணும், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை நடக்கணும். அதாவது இதர் ஒரு சப்த்ரெட்டாவது க்ளோஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னா இந்த அதாவது ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண இந்த சப்த்ரெட்டாவது இந்த சப்த்ரெட்டாவது நம்ம க்ளோஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னா இந்த சப்த்ரெட்டாவது க்ளோஸ் ஆகணும். ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று க்ளோஸ் ஆகி அதுக்கு அதுங்க ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து இந்த இடத்துல இன்வோக் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் அந்த செலக்ட்ன்றது. இது வந்து சுவிட்ச் கிடையாது, சிமிலர் டு சுவிச் கேஸ். ஓகே, அப்போ இன்ஃபினிட் மாதிரியெல்லாம் இல்லை, அது நிற்கும் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கோசரம் இந்த இடத்துல ஃபார் லூப் கட் இந்த இடத்துல ஃபார் லூப் போடாமல் இருந்தோம்னா ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டுக்கோசரம் நிற்கும், ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே இது வந்து என்ன ஆகிடும்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடும். இந்த ஃபார் லூப் மட்டும் நான் போடாமல் விட்டுட்டேன். புரியுது. அது ரெண்டு தடவை வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி ஒரு ஃபார் லூப் மாதிரி. ஆமா. ஓகே. ஆமா. சோ அதுக்கோசரம் யூஸ் பண்றது. இதுல வேல்யூ என்ன கைண்ட் ஆஃப் வேல்யூ வருதுன்றத வச்சு செலக்ட் பண்ண முடியுமா? அது மாதிரி முடியாதோ? எந்த கைண்ட் ஆஃப் வேல்யூ வருதுன்னு வச்சு செலக்ட் பண்ணி ஒரே சேனல்ல இருந்து ஒரே வேல்யூ தான் வரும்னு சொல்ல முடியாது. அத பேஸ் பண்ணி இப்ப செலக்ட கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்போ இந்த கேஸ்ல v வந்துருச்சு, v எனக்கு இந்த வேல்யூ வந்தாதான் த்ரெட் முடியணும் இல்ல? இல்ல இல்ல, த்ரெட் முடிஞ்சா தான் இந்த இடத்துல வேல்யூவே வரும். த்ரெட் முடிஞ்சி அது ரிட்டர்ன் பண்ணாதான் வேல்யூவே இங்க வரும். ஓகே, அப்ப இந்த இது த்ரெட் நடுவுல வேல்யூ அனுப்ப முடியாதா ஓடிட்டு இருக்கும்போது? அந்த மாதிரி கேக்கு. த்ரெட் ஓடிட்டு இருக்கும் போதே வந்து வேல்யூ ரிட்டர்ன் ஆகும்னு கேட்குறீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ சேனல் நீங்களாம் செய்யணும். ஒருவேளை கோல் அப்படி டிசைன் பண்ணோம், த்ரெட்டுக்கு மிட் வேலையை கூட வேல்யூ வேணும்னா அனுப்பிங்களா? அப்புறமும் அனுப்பிட்டே அந்த ஒரு த்ரெட் முடியாது, என்லெஸ்ஸாக போயிட்டு இருக்குன்ற மாதிரி யோசிச்சேன். நீங்க இந்த த்ரெட்டுக்கு வந்து மெயின் த்ரெட்ல இருந்து நீங்க இன்புட் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். நான் இந்த இதே சேனலை வச்சுக்கிட்டு வாங்கியும் பண்ணலாம், அதுவும் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் என்னோட சிம்பிளிசிட்டிக்கோசரம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் த்ரெட்ல இருந்து ரிட்டர்ன் வர வேல்யூ மட்டும் நான் இங்க இந்த இந்த இடத்துல வாங்குறேன், வேற ஒண்ணு. ஓகே ஓகே. சோ இதுதான் வந்து இந்த செலக்ட் உண்டான ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து நான் இங்க காமிச்சது. அடுத்து வந்து மியூடெக்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ மியூடெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ மியூடெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நமக்கு புரியணும்னா நான் இது மட்டும் கமெண்ட் பண்ணிடுறேன், இந்த விஷயம் மட்டும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்டீஜர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து நான் இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். ஸோ இனிஷியலாக வந்து இதோட இன்டீஜர் வேல்யூ வந்து என்ன ஆகும்னா ஜீரோன்னு இருக்கும். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு சப்த்ரெட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சப்த்ரெட்டில் வந்து என்ன பண்ணுறோம்னா
அந்த ஒரு ஒரு செகண்டை வந்து வெயிட் பண்ணுறேன் நான் இந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்த்ரெட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா வேல்யூ வந்து ஜீரோவான்னு செக் பண்ணுறேன். ஜீரோவுக்கு மேலே இருக்கா இந்த வி ஜீரோன்றது வந்து ஜீரோ அல்லது ஜீரோவுக்கு மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப் கண்டிஷன் வச்சு செக் பண்ணுறேன். ஆமாம் அது வந்து வேல்யூ வந்து ஜீரோவுக்கு மேலே அல்லது ஜீரோ அல்லது ஜீரோவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து தூங்குறேன். அதாவது இந்த இந்த சப்த்ரெட் வந்து ஒரு ஒரு செகண்ட் வந்து ஸ்லீப் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த ஒரு செகண்ட் வந்து எதுவுமே பண்ணாது இந்த இந்த சப்த்ரெட் வந்து எதுவுமே பண்ணாது. அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்கோம். ஒரு செகண்ட் கழிச்சு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து வேல்யூ வந்து 10 ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இடத்துல ஜீரோ ஜீரோக்கு மேலே இருக்கணும். ஜீரோ அல்லது ஜீரோக்கு மேலே இருக்கணும். அந்த வி ஜீரோன்றது வந்து ஜீரோ அல்லது ஜீரோக்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல ஸ்லீப் ஆகும். ஸ்லீப் ஆகி இந்த இடத்துல வேல்யூ வந்து 10 சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணிட்டு இந்த த்ரெட் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு இந்த 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 பர்டிகுலர் சப்த்ரெட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்து இன்னொரு சப்த்ரெட் வந்து நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறேன். இந்த இந்த சப்த்ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அரை செகண்டு நான் வந்து எடுத்த உடனே வந்து ஸ்லீப் பண்ணிடுறேன். எடுத்த உடனே எதுவுமே பண்ணல. ஹாஃப் செகண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து தூங்கிடுறேன். இந்த சப்த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் வந்து தூங்கிடும். தூங்கிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு கண்டிஷனை வந்து செக் பண்ணோம். V0 அந்த V0ன்ற வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஓகேங்களா? ஜீரோ அல்லது லெஸ் தென் ஜீரோவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. ஆமாம் அது வந்து ஜீரோ அல்லது லெஸ் தென் ஜீரோ அப்படின்னாக்கா நான் இந்த இடத்துல வந்து 20-20 சொல்லிட்டு அசைன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆல்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ -20 சொல்லிட்டு ஆல்டர் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த சப்த்ரெட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட் இது வேல்யூ வந்து ஜீரோ அல்லது ஜீரோக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வந்து இது வந்து வேல்யூ வந்து 10 சொல்லிட்டு ஆட் பண்ணும். அதாவது அது அந்த வி ஜீரோக்கு உள்ள அது அதையும் வந்து +10 சொல்லிட்டு ஆட் பண்ணும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த வி ஜீரோன்றது வந்து கிரேட்டர் தென் ஜீரோவா ஜீரோ அல்லது கிரேட்டர் தென் ஜீரோவா ப்ளஸ்ல அதாவது பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வேல்யூ வந்து 10 ஆட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் இந்த சப்த்ரெட் வந்து என்ன பண்ணுதுன்னா நெகட்டிவ் அல்லது ஜீரோவாக இருந்தால் மட்டும் இது வந்து என்ன பண்ணோம்னா -20 வந்து ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோன்னா இதே வழக்கம் போல் போன வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம் இல்லையா இந்த வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மியூடெக்ஸ் இல்லாமல் ரன் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து கடைசியாக இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது இல்லையா அந்த வேல்யூ வந்து என்னவா பிரிண்ட் ஆகும்னு நீங்கள் உங்களுக்கு தோணுது? +10 இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு செகண்ட் ஸ்லீப் பண்றீங்க. ஆமா அது கீழ அரை செகண்ட் ஸ்லீப் பண்றீங்க. -10 தான் இருக்கும். -10 தான் இருக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? புரியுது. இங்க பாருங்க. ஓகேங்களா? மாடிஃபை பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு அது. ஓகேவா? அந்த அரை செகண்ட் முடிஞ்ச உடனே அந்த அரை செகண்டுக்கும் ஒரு செகண்டுக்கும் நடுவில் என்ன பண்ணிருச்சுன்னா G1 வந்து -20 மாடிஃபை பண்ணிருச்சு. ஆனால் G0 என்ன திங்க் பண்ணிட்டு இருக்குன்னா வேல்யூ வந்து ஜீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கு இது வரைக்கும். இப்போ ஓகேங்களா? ஸோ மாடிஃபை பண்ணிருச்சு. மாடிஃபை பண்ணிட்டு அதை ஆல்டர் பண்ணிட்டு லாஸ்டா வந்து ஜீரோ இந்த G0ல வந்து நமக்கு வேல்யூ என்ன வந்துருச்சுன்னா -10 வந்துருச்சு. ஆனா அதுக்கு அது யோசிச்சது வந்து என்னன்னா +10 தான் வந்திருக்கணும். அது ஆக்சுவலா அதோ அதை பொறுத்த வரைக்கும் +10 தான் வந்திருக்கணும். கரெக்டுங்களா? தப்பான ஸ்டேட்ல மாடிஃபை பண்ணிருச்சு. V0 வந்து ஜீரோவா இருக்கும் போது மாத்திருக்கணும், ப்ளஸ்ஸா இருக்கும் போது மாத்திருக்கணும். அது மைனஸா இருக்கும் போதே மாத்திருச்சு. -10 வந்துருச்சு. ஓகேவா? புரியுது புரியுது. சோ இது வந்து இது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரேஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது இது செக் பண்ணும் போது வேற ஒரு வேல்யூ வந்துருக்கு. செக் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு நம்ம இது இந்த 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 சப்த்ரெட்டோட திங்கிங் என்னவா இருக்குன்னா
அது வந்து செக் பண்ணிருச்சு, வேல்யூ வந்து ஜீரோவா தான் பிளஸ் பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிருச்சு. ஆனா உள்ள ஏதோ ஆபரேஷன் பண்ணும் போது அந்த ஆக்சுவல் வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மைனஸ்க்கு போயிருச்சு. ஓகேங்களா, மைனஸ்க்கு போயிருச்சு. ஆனா இது இதுக்கு வந்து தெரியல அது வந்து பிளஸ்ஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அது அது ஞாபகம் வச்சுட்டு அது வந்து என்ன பண்ணதுல பிளஸ் டென் வந்து பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து என்ன சொல்றதுன்னா டைம் டு செக் டைம் டு ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு டாக்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுல வந்து இது வந்து ஃபெயில் ஆயிருச்சு. செக் பண்ணும்போது அது கரெக்டாக செக் பண்ணிருச்சு, ஆனா அந்த வேல்யூவை யூஸ் பண்ணும் போது உள்ள அந்த இன்டர்னல் வந்து மாடிஃபை ஆயிருச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த இது வந்து என்ன சொல்றது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே, இது மாதிரி நடக்கக்கூடாது இல்லையா. ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஜென்ரலாக இருக்கிற ஒரு 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 வேல்யூ இருக்குன்னா ஒரு 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 விஷயம் இருக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம், அதில் வந்து நம்ம ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கோசரம் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மியூடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது, சியில் இருக்குது, சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் வந்து ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து மல்டிபிள் த்ரெட்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், நாம மல்டிபிள் த்ரெட்ஸை வந்து ஒரே சமயத்தில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த மியூடெக்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் இந்த மியூடெக்ஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்துனேன் இந்த இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன பண்ணுறேன்னா இந்த இந்த வேல்யூ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ இல்லையா. ஸோ அந்த வேல்யூவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த மியூடெக்ஸ் வந்து இருக்குது, V0 மியூட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மியூடெக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரொடெக்ஷனை வந்து நான் ஆன் பண்ணிடுறேன். அந்த எடுத்த உடனே என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த மியூடெக்ஸை வந்து லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிவிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இந்த இடத்துல வந்து அன்லாக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த அப்படின்னா என்னன்னா இந்த ஹோல் இந்த இந்த லாக்லேருந்து இந்த அன்லாக் வர வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இந்த லாக்கை வந்து வேற யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த V0 லாக்கை வந்து வேற யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ரொடெக்ஷனை வந்து நான் இந்த இடத்துல போட்டுடுறேன். அடுத்து வந்து இந்த ரெண்டாவது த்ரெட்லேயே வந்து என்ன பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து போடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து நான் இந்த நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மியூடெக்ஸை வந்து லாக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணுறேன். நம்ம அதாவது அந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் வேறு எந்த த்ரெட்டும் வந்து இந்த வேல்யூவை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது, அது மாதிரி நான் வந்து நான் அந்த ப்ரொடெக்ஷனை வந்து போடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது? இப்போ வந்து வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? நீங்க மியூட்ல மியூடெக்ஸ் லாக் பண்ணிட்டீங்க. 10 தான் வரணும் ஏனா காட்டி கார் ஃபங்க்ஷனே சொல்லுங்க ஏனா ஓகே அது ஆக்சுவலா வந்து 10 தான் வரும், நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஓகேங்களா. ஏனா இந்த இடத்துல வந்து லாக் பண்ணிட்டேன், இந்த இடத்துல வேல்யூவை வந்து லாக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு 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 நிமிஷம் வரைக்கும் ஸ்லீப்புக்கு ஒரு செகண்ட் வரைக்கும் ஸ்லீப்புக்கு போறேன் ஓகேங்களா. இது என்னதான் வந்து அரை செகண்ட்ல முடிஞ்சிட்டாலும் இந்த லாக் வந்து பண்ண ட்ரை பண்ணும் போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி வந்து இது லாக் பண்ணிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் த்ரெட் வந்து சப் த்ரெட் வந்து லாக் பண்ணிருச்சு. ஸோ அது அதனால என்ன ஆகும்னா இந்த லாக் வந்து இந்த அன்லாக் முடிகிற வரைக்கும் இந்த லாக் வந்து இந்த இது வந்து பிளாக் ஆகும், இந்த இந்த த்ரெட் வந்து பிளாக் ஆகி நிற்கும் இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ அது வந்து பிளாக் ஆகி நிற்கும். ஒன்ஸ் வந்து இந்த அன்லாக் முடிஞ்ச பிறகு தான் வந்து இந்த லாக்கே வந்து நடக்கும், இந்த இடத்துல வந்து லாக்கே நடக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த லாக்குக்கு அடுத்து தான் வந்து நான் வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கா லெஸ் தென் ஜீரோவா ஜீரோ அல்லது லெஸ் தென் ஜீரோவாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ அப்போஸ் அப்படி இப்போ இல்லை அப்படின்னு ஒன்று அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆன உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு 10+10 தான் வந்து உங்களுக்கு வேல்யூவாக வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் 10 தான் வந்து வேல்யூவாக வந்திருக்கு நமக்கு. ஆமாம் உள்ளேயே போல அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்க வேண்டியது.
ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனுக்கோசரம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நாம் எப்பெல்லாம் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து இந்த மியூடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஸோ இதுலேயே மியூடெக்ஸ்லேயே வந்து நிறைய விஷயம் இருக்குது, சிங்க்ரனைசேஷன் மெக்கானிசம்லேயே நிறைய விஷயம் இருக்குது. பட் மியூடெக்ஸ்ன்றது வந்து பர்டிகுலராக டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கோசரம் யூஸ் பண்ணுற ஒரு மெக்கானிசம். ஸோ அது வந்து இங்கே நம்ம அழகாக வந்து ஒரு அதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம அடுத்த கான்செப்ட் வந்து போவோம். மியூடெக்ஸ் வந்து சொல்லிட்டேன். லாஸ்ட் வந்து இந்த வெயிட் குரூப்புன்ற ஒரு கான்செப்ட், அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ வெயிட் குரூப்க்கு உண்டான எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதாவது செலக்டுக்குண்டான எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், அந்த செலக்டுக்குண்டான எக்ஸாம்பிளில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு த்ரெட்டை வந்து சிங்க்ரனை, அதாவது ரெண்டுத்தையுமே வந்து எப்படி வந்து நம்ம ஸோ வெயிட் த்ரெட் என்ன எப்படின்னா, இங்கே சேனல்ஸ் வச்சுட்டு நம்ம சப்த்ரெட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதில் இந்த வெயிட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இருக்குது. ஸோ இந்த வெயிட் குரூப் வச்சுக்கிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வெயிட் குரூப் ஒரு வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை கொடுக்குறேன். ஒரு நம்பரை கொடுத்துட்டு இந்த சப்த்ரெட்டில் வந்து இந்த டிஃபர்ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல டன்னு கொடுக்குறேன் பார்த்தீங்களா. ஸோ இது டிஃபர் எதுக்குன்னா, இந்த ஃபங்க்ஷன் இந்த த்ரெட் இந்த ஃபங்க்ஷன் க்ளோ முடியும் போது தான் வந்து இந்த டிஃபர் வந்து ரன் ஆகும். இப்போ எடுத்த உடனே ரன் ஆகாது, இந்த டன்னுன்றது ரன் ஆகாது, லாஸ்ட்ல தான் டன்னு அந்த டன்னுன்ற அந்த இது வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்றேன்னா ஒரு அந்த ஃபார் லூப், ஒரு சிம்பிள் ஃபார் லூப் போட்டுட்டு இந்த இடத்துல லாஸ்டா வந்து டன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சப்த்ரெட்டை முடிக்கிறேன். அப்புறம் வந்து ரெண்டாவது முறை இந்த செகண்ட் த்ரெட்டும் வந்து நான் கிரியேட் பண்றேன். அந்த வெயிட் குரூப் வச்சுக்கிட்டு செகண்ட் த்ரெட்டும் கிரியேட் பண்றேன். அப்புறம் வந்து அது டன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பண்ணுறேன். கடைசியாக வந்து வெயிட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன். ஓகே, வெயிட் குரூப் வச்சுக்கிட்டு நான் இங்கே வந்து வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதே சிங்க்ர இதே இந்த செலக்ட் பார்த்தோம் இல்லையா, செலக்ட் பார்க்கும்போது நம்ம எப்படி வந்து இந்த இடத்துல ஃபார் லூப் போட்டு இந்த செலக்ட் போட்டு இது மாதிரி இந்த கண்ட்ரோல் பண்ண அந்த த்ரெட் எக்ஸிக்யூஷன்ஸை வந்து நான் சப்த்ரெட் எக்ஸிக்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுமோ அதே மாதிரி கான்செப்ட் தான். ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண ஒரு கான்செப்ட். இது வந்து வெயிட் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெயிட் குரூப் மூலயமா வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ இப்போ இது இது ரன் பண்ணாக்கா என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒன்றும் கிடையாது, அதே 0 to 0 1 வந்து மாறி மாறி வந்து பிரிண்ட் பண்ணிக்கும். அவ்வளோதான், நம்ம ரெண்டு சப்த்ரெட்டுமே வந்து ஒரு சப்த்ரெட் வந்து இன்டிஜர் 0 to 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம், இன்னொரு சப்த்ரெட் வந்து வித் ப்ரிசிஷனோட அந்த 99 அப்படின்ற ஒரு ஃபார் லூப் இது ஃப்ளோட்டிங் நம்பரை வந்து வித் ப்ரிசிஷனோட வந்து பிரிண்ட் பண்ணிட்டு வரும். அவ்வளோதான் விஷயம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஆனால் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், ரெண்டு சப்த்ரெட்டை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்னா இந்த வெயிட் குரூப் வச்சுக்கிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த வெயிட் குரூப் உண்டான ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கா? இது கண்ட்ரோல்னா என்ன மாதிரி சொல்றீங்க? நம்ம செலக்ட்ல வந்து என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ஃபார் லூப் வச்சுக்கிட்டு செலக்ட் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணோம் இல்லையா, இந்த எக்ஸிபியூஷன் முடிகிற டைமை வந்து. சப்போஸ் இந்த ஃபார் லூப் வந்து இங்கே போடலை செலக்ட்ல அப்படின்னாக்கா இது வந்து என்ன ஆகும், அந்த மெயின் த்ரெட் வந்து அது பாட்டுக்கு எக்ஸிபியூஷன் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதுதானே இங்க இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார் லூப் வச்சுக்கிட்டு செலக்ட் வச்சுக்கிட்டு இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட்டுக்கு உண்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து இந்த வெயிட் குரூப் பண்றது. ஓகே ஓகே. சோ அந்த ஃபார் லூப் பதில் நான் என்ன பண்றேன்னா இந்த வெயிட் குரூப் வச்சுக்கிட்டு இந்த ஜஸ்ட் இந்த வெயிட் இன் மட்டும் போட்டுக்கறேன். ஓகே ஓகே. ஆட் ஆஃப் 1னா அது என்னது? ஆட் 1னா அது ஜஸ்ட் ஒரு கவுண்டர் மாதிரி தான். இந்த ஆட் 1னா இந்த இடத்துல நான் எது அதை எதை வேணா ரெப்ரசன்ட் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா ஆட் 1னு போட்டுட்டு
இந்த ஒரு சப்த்ரெட் வந்து கால் பண்றேன், சப்த்ரெட்க்கு உள்ள வந்து டன்னு சொல்லிட்டு கால் பண்றேன். ஓகே, அதுவே ஒரு கவுண்டர் மாதிரி தான அப்போ. இது இது ஜஸ்ட் ஒரு கவுண்டர், இது வந்து +1, இந்த இடத்துல டன்னுனா -1, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஸ்பெசிபிக்கா இந்த த்ரெட்னு நான் சொல்ல முடியாது. ஆமா, கிட்டத்தட்ட இந்த இடத்துல +1 பண்றேன், இந்த இடத்துல WG ல வந்து 0 இருக்கு. ஓகேங்களா, 0 ஆட் பண்றேன், +1 பண்றேன். ஓகேங்களா, இந்த இது இப்போ WG ல வந்து என்ன ஆகும்னா 1 வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து இன்வோக் பண்ணிட்டேன், இந்த இடத்துல மறுபடியும் வந்து WG-ல வந்து ஆல்ரெடி 1 இருக்குது, மறுபடியும் ஆட் பண்ணுறேன், இன்னொரு 1 ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே வந்து 2 இருக்குது. ஓகேங்களா, புரியுது. WG-ல வந்து 2 இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்து ஒரு முறை வந்து டன்னு கொடுக்குறேன், டன்னுனா -1, அப்போ 2-லேருந்து -1னா 1. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் அந்த இடத்துல இந்த இடத்துல ரெண்டாவது த்ரெட்டில் வந்து என்ன பண்ணுறேன்னா டன்னு கொடுக்குறேன், மறுபடியும் வந்து -1 -1 பண்ணக்கா 0 வந்துடுச்சுனாக்கா இந்த வெயிட் 0 வர வரைக்கும் இந்த வெயிட் வந்து பிளாக் ஆகி நிற்கும். ஓகேங்களா, ஸோ இந்த 0 வர வரைக்கும் பிளாக் ஆகும், 0 வந்துருச்சுன்னா இந்த பிளாக்கிங் வந்து முடிஞ்சிடும், முடிஞ்சிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் ஆகும், மெயின் ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த வெயிட் வந்து நிக்காது. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த வெயிட் குரூப்க்கு உண்டான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ வெயிட் குரூப் வந்து ஆஸ் நான் இதுக்கு இப்போ சொன்னோம் இல்லைங்களா, எப்படி வந்து நம்ம மல்டிபிள் த்ரெட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா இப்படி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் மல்டிபிள் த்ரெட்ஸ். ஓகே, ஓகேங்களா, ஸோ ஸோ இதுதான் வந்து அந்த உண்டான எக்ஸாம்பிள். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய எல்லா கான்செப்டும் வந்து நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இன்னையோட வந்து இந்த கோலாங்க ஆக்சுவலாக நம்ம ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் பண்ண தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து எல்லா கான்செப்டும் வந்து நம்ம இந்த 6 வீக்கும் வந்து நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கான்செப்ட் என்னவாக இருந்துச்சுன்னா இருங்க அந்த வீக் 0 இது ஸோ ஆக்சுவலாக 6th week வந்து நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம வச்சுருந்தோம். ஆனால் வந்து நம்ம இந்த வாட்டி நம்ம இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம படிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதாவது என்னென்னா இந்த ஒரு பிளாக் இருக்கு இல்லையா, goingjinio.wordpress.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இந்த பிளாகில் இருக்கிற யூஆர்எல்ஸை மட்டும் நீங்கள் ரிட்ரீவ் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த ஒரு மாடியூல் எழுதிட்டு அந்த அதிலேருந்து நம்ம எப்படி வந்து கமாண்ட் லைன் க்ரியேட் பண்ணுறது, மைக்ரோ சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வீக் 0 அந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த என்னென்னலாம் டார்கெட் என்ன, என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும் இந்த ப்ராஜெக்டில், மினி ப்ராஜெக்ட்லாம் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணுன்றத வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். யாராவது அட்டன் பண்ணணும், இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இந்த ஒரு இது மினி ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து வேணும்னா நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து ஒரு செஷன் வச்சு நம்ம வந்து இதை ட்ரை பண்ணுவோம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து ஃபைனல் இன்றைக்கி என்னென்னலாம் தேவைன்னா நமக்கு இது வரைக்கும் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கான்செப்டையும் வந்து நாம் வந்து இன்றைக்கி வந்து படிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு யாருக்காச்சும் ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம். இந்த வீக் வந்து இதோட கான்செப்ட்ஸு ப்ளஸ் இன்ஸ்ட்ரக் அதாவது என்னென்னலாம் கற்றுக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நல்லா இருக்கோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். 6 வீக்கும் வந்து நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். நடத்தினதுல ஏதாவது
ஓகே ஓகே. அந்த வீக் ஜீரோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீக் ஜீரோ லிங்க் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல போய் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, வீக் ஜீரோ லிங்க் இருக்கு இல்லையா. ஸோ இதுலேயே வந்து இங்கே என்ன இருக்குது, இந்த ப்ராஜெக்டுக்கு என்ன பண்ண போகிறோம் நாம் அப்படின்ற, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற கான்செப்டெல்லாம் வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்காச்சும் விருப்பம் இருக்குது இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம ஜாயின் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட ஃபா அந்த இதுலேயோ இதில் ஏதாவது மெயிலையோ ஏதாவது ஒன்றுத்தில் வந்து என்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம இறங்கி இதை செய்ய வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நடத்தினதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம மேற்கொண்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நடத்தின கான்செப்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஆ புரிஞ்சுங்க. ப்ரோ நான் பாதியில் தான் வந்து ஜாயின் பண்ணேன், ஸோ எனக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குமா ப்ரோ? இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அது கரெக்டாக வந்துருந்துச்சுன்னா நம்ம நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஃபாரம்ஸ் டவுன் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் வந்து ஒரு த்ரெட் இருக்குது, இந்த கோலாங் செஷனுக்கு உண்டான ஒரு த்ரெட் இருக்குது. நீங்கள் இதில் போனீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு எல்லா ரெக்கார்டிங்கும் இருக்காது, ஆனால் எல்லா செஷனுக்கும் நாங்கள் என்னென்னலாம் எடுத்தோம் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு உண்டான ஒரு லிங்க் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிங்க் வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அதாவது இது இது விட்டுருங்க, ஃபஸ்ட் வீக் விட்டுருங்க. வீக் ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் வந்து என்னென்னலாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து இங்கே இந்த இடத்துல கொடுத்துருப்போம். வீக் ஒன்று இதில் வந்து வீக் டூலேருந்து பாருங்கள், வீக் டூலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன், எல்லா கான்செப்டுக்கும் உண்டான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். வீக் டூவில் வீக் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே ஓகே. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லைங்க, நல்லா புரிஞ்சுது. நன்றி. சூப்பர். ஓகே ஸோ இந்த வீக்கோட வந்து இந்த லெட்ஸ் லேர்ன் கோலாங் செஷன் வந்து முடியுது. உங்களுக்கு யாருக்காச்சும் கோலாங்கில் வந்து சந்தேகம் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் கோலாங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் ஃபாரம்ஸ் டாட் தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டி டாட் ஓஆர்கில் வந்து நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே ஓகே சூப்பர். ஸோ அப்போது இந்த இந்த ஒரு ஃபுல் ஃபுல் செஷன், அதாவது இந்த ஒரு இது உள்ள சிக்ஸ் வீக் லாங் வந்து செஷன் வந்து இன்னைக்கு நாம் க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாரம்ஸில் வந்து உரையாடலாம். நன்றி, வணக்கம். ஓகே ப்ரோ.